வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன கிளாஸில் சங்கம் பற்றிய குறிப்புகள், அதாவது சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் பாண்டியர்கள், அந்த பாண்டியர்கள் தான் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது மூன்று சங்கங்கள் இருந்தது, அது தோன்றிய இடம் என்ன, சங்கத்தில் வீற்றிருந்தவர்கள் யார், தமிழாய்ந்த புலவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு, நிலைத்த ஆண்டுகள் எவ்வளவு, அந்த மூன்று சங்கங்களுக்கும் உரிய நூல்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதில் வந்து சங்கம் இருந்ததற்கான சான்றுகள், இந்த சான்றுகள் வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்கிற சான்றுகளுமே இங்கே இருக்குது. இதில் இந்த வரிகளும் மேற்கோள்களும் நல்லா நம்மளுக்கு தெரியணும், எந்த நூலில் அது இடம் பெற்றிருக்கிறது அப்படின்றதும் நம்மளுக்கு விளக்கமாக தெரியணும். இப்போது சங்கம் இருந்ததற்கான சான்றுகள் எந்தெந்த நூலில் அந்த சான்றுகளானது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நன்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன் கான். நன்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன் கான். இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம். அடுத்து சங்கத்தமிழ், ஆண்டாள் திருப்பாவை. சங்கமுகத்தமிழ், திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி. இதில் சங்கத்தமிழ், சங்கமுகத்தமிழ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை நாம் அப்படி சின்னதாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, முகம்னா மங்கை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். சங்கம் ஆண்டாள் திருப்பாவை, சங்கமுகம் மங்கை, திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி. அடுத்து மாணிக்க வாசகரின் திருக்கோவையார் அப்படின்ற நூலில் கொடுக்கப்பட்டுள்ள மேற்கோள், உறைவான் உயர்மதிர் கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ. உறைவான் உயர்மதிர் கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ. இந்த கூடல் அதெல்லாம் எதை குறிக்கும்னா, இந்த சங்கத்தை தான் குறிக்கும். அடுத்து தொல்லானை நல்லாசிரியர் புனர் கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திருவின் நிடியோன். தொல்லானை நல்லாசிரியர் புனர் கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திருவின் நிடியோன். இந்த நிலந்தரு திருவின் அந்த பாண்டிய மன்னரோட அரசவையில் தான் தொல்காப்பியம் என்ற நூல் அரங்கேறியது, அதங்கோட்டு ஆசான் முன்னிலையில் அப்படின்னு சொல்லி முன்னாடி கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த நிலந்தரு திருவின் பாண்டியன் அப்படின்னு வந்து அந்த பாண்டியன் வந்தாவே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா, மதுரை. அப்போ இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. அடுத்து தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மருவின் மகிழ்நனை மருகின் மதுரை. இந்த தமிழ் நிலை அப்படின்னா என்னென்னா, தமிழ் சங்கம் அப்படின்ற அதோட இன்னொரு பெயர் தான் வந்து தமிழ் நிலை. தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை. இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் சிறுபானாற்று படை. இமிழ் குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் தமிழ் கெழுக்கூடல் தன்கோள் வேந்தே. இமிழ் குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் தமிழ் கெழுக்கூடல் தன்கோள் வேந்தே. இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இந்த இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது நிலநாவில் திரிதருவு நீள்மாடக் கூடலார் புலனாவில் பிறந்த சொல் புதிதுண்ணும் பொழுதன்றோ. நிலநாவில் திரிதருவு நீள்மாடக் கூடலார் புலனாவில் பிறந்த சொல் புதிதுண்ணும் பொழுதன்றோ. இது வந்து கலித்தொகை. அடுத்து ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த வேள்வி ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவன் ஆக உலகமுடு நிலையிய பலர்புகழ் சிறப்பின் புலவர் பாடாது வரைகையின் நிலவரை. ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவன் ஆக உலகமுடு நிலையிய பலர்புகழ் சிறப்பின் புலவர் பாடாது வரைகையின் நிலவரை. இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நான் முன்னாடியே சொன்னேன், தமிழ் சங்கம் அப்படின்றதோட வேறு பெயர் என்னென்னா தமிழ் நிலை. இதை யார் சொன்னார், இதை தமிழை ஆய்ந்து ராகவையங்கார்.
அடுத்து கடை சங்க காலம். நம்ம முன்னாடியே சொன்னோம், கடை சங்கம் அப்படின்றது வந்து சங்க காலத்தை குறிக்குது. கிமு 500 முதல் கிபி 2 நூற்றாண்டு வரையிலான காலம், அதாவது 200 வரையிலான காலம். அடுத்து இன்னொன்று, மகாபாரதம் தமிழ்ப்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சின்னமனூர் செப்பேடுகள் அப்படின்ற நூலில் வந்து இந்த சங்கம் இருந்ததற்கான சான்றானது இருக்குது. மகாபாரதம் தமிழ்ப்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்ற அந்த சங்கம் இருந்ததற்கான சான்று சின்னமனூர் செப்பேடுகள் அப்படின்ற அதில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இங்கே பார்த்த எல்லாமே என்னென்னா, சங்கம் இருந்ததற்கான சான்றுகள் என்னென்ன நூல்களில் சங்கம் இருந்ததற்கான சான்றுகள் இருந்தது, அந்த சான்றுகள் எல்லாம் எப்படி நம்மளுக்கு கிடைச்சதுன்னா, இந்த மேற்கோள்கள் மூலமாக ஒவ்வொரு நூலிலும் சங்கம் இருந்ததற்கான சான்று நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து நம்மளுக்கு சங்க இலக்கியம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.